சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய சித்திரவதை அடிக்கிறது கிடையாது சித்திரவதை செய்கிற மாதிரி பல வீடியோ தொகுப்பு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிச்சு. அந்த வீடியோவை நானும் சமூக வலைதளத்தில் பயன்படுத்துகிறேன்ற முறையில் நானும் அதை ஒரு டைம் பார்த்துட்டேன். பார்த்த பிறகு அன்னைக்கு இரவு தூக்கமே ரொம்ப நேரம் ஆச்சு, தூங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன மீறி நான் தூங்கியிருக்கேன். என்ன மாதிரி தூக்கத்தை தொலைச்சவங்க தமிழகத்தில் எவ்வளோ பேர், அந்த வீடியோவை பார்த்தவங்க எவ்வளோ பேர் தன்னுடைய தூக்கத்தை தொலைச்சவங்க. ஏன் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் என் கூட பேசும்போது இந்த விஷயத்தெலாம் சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு வீடியோ, அதை பார்க்கும்போது ஒரு மனசை வந்து சீரழிக்கிற மாதிரி ஒரு வீடியோ அந்த வீடியோ. ஏன் அப்படின்னு சொன்னால், வேறு யாரோ அந்த குழந்தைய அடிச்சிருந்தா, சித்திரவதை செஞ்சுருந்தா நம்ம அதை பொறுத்துன்னு கூட போயிருக்கலாம். ஆனால் அடிச்சுது அந்த குழந்தைய பெற்ற தாய் என்னும் போது, அதை நினைக்கும் போது தான் இன்னும் மனம் ரொம்ப வேதனைப்படுது. சரி, இது என்ன தான் நடந்துச்சு, இந்த தாய் ஏன் இந்த மாதிரி அடித்தா, இந்த கொடூரமான செயலுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அப்படியே இந்த கேஸை புரட்டி பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. துளசி 23 வயசாகிற துளசி, வடிவழகன் 37 வயசாகிற வடிவழகன், ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு. தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆரம்பித்த இவங்க சென்னைக்கு புலம்பெயர்றாங்க, சென்னைக்கு போகிறாங்க. சென்னைக்கு போன பிறகு ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சென்னையிலையுமே நல்லா தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு மிஸ்டு கால் தான் தன்னுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு புரட்டி போடுன்னு யாருமே எதிர்பார்க்கல, வடிவழகனும் எதிர்பார்க்கல, துளசியும் எதிர்பார்க்கல. ஒரே ஒரு மிஸ்டு கால் வெளியாள்ந்து வந்திருக்கு, அது பிரேம்குமார் அப்படின்ற ஒரு ஆளுட மிஸ்டு கால் வந்திருக்கு. அந்த மிஸ்டு காலை எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் அந்த மிஸ்டு காலில் யார் அப்படின்னு சொல்லி துளசி திருப்பி கேட்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகி அது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அதாவது கள்ளக்காதலாக மாறுது. இந்த விஷயம், இந்த மிஸ்டு கால் தொடர்பு கள்ளக்காதலாக மாறுது. துளசிக்கும் அந்த பிரேம்குமார் அப்படின்றவனுக்கும் கள்ளக்காதலாக மாறுது. மாறின உடனே இவ ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிறான். ரெண்டாவது குழந்தை அவளுக்கு பிறகுது. ரெண்டாவது குழந்தை பிறந்தது இவ இந்த ரெண்டாவது குழந்தை, அந்த குழந்தை வந்து 7 மாதத்தில் குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை, 7 மாதத்தில் குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை. இவங்க அடிக்கடி வீடியோ கால் வீடியோ கால் பண்ணிப்பாங்க. அந்த இவனும் அந்த துளசியும் பிரேம்குமார் அந்த கள்ளக்காதலனும் வீடியோ கால் பண்ணிப்பாங்க. அப்போது பிரேம்குமார் என்ன அடிக்கடி சொல்லியிருப்பான்னா, துளசியை வந்து நீ மிகப்பெரிய பேரழகி, இது நீ ரொம்ப அழகாக இருக்க பேரழகி, நீ வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உனக்கு ஈடானவன் இல்லை, அவன் கேவலமாக இருக்கான், அசிங்கமாக இருக்கான் அப்படின்னு பிரேம்குமார் இவளை துளசியை வர்ணிக்கிறதும், உன்னோட ஹஸ்பண்டு எவ்வளோ அசிங்கமாக இருக்கானோ அதே மாதிரி தான் உன்னோட ரெண்டாவது குழந்தையும் அசிங்கமாக இருக்குது. உன்னோட ரெண்டாவது குழந்த வந்து முதல் குழந்தை மாதிரி அழகாக இல்லை, அசிங்கமாக இருக்குது, உங்கள் ஹஸ்பண்டு மாதிரி இருக்குது. இந்த ரெண்டாவது குழந்தை பிறந்ததால் தான் உனக்கு வந்து அழகு போயிடுச்சு, இந்த பேரழகி அந்த தேவதை, அந்த பேரழகி தேவதை வந்து அந்த தேவதை வந்து உன்னோட அலங்கோலமாக ஆகிட்டேன், இந்த ரெண்டாவது குழந்தை பிறந்தால் தான் அலங்கோலமாக ஆகிட்டேன். இந்த ரெண்டாவது குழந்தை சிசேரியனில், அதாவது குறைப்பிரசவம் இல்லை, சிசேரியனில் பிறந்திருக்க போது தனக்கு நினச்சிக்கிட்ட அந்த சிசேரியனால் தான் எனக்கு உடல் உபாதைகள் நிறைய வந்துச்சு, என்னோடய அழகு எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பிரேம்குமார் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துளசி அப்படின்ற இருந்த துளசி கொள்ள இருந்த அந்த ஈரம், அந்த மனசுள்ள இருந்த ஈரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கல்லாக மாற்றி துளசி ஒரு கட்டத்தில் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் பேசுறதெல்லாம் உண்மைதான் அப்படின்றத நம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த குழந்தையால் தான் இவ்வளோ பிரச்சனை, நான் அழகாக இருந்தேன், இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் என்னோடய அழகு போயிடுச்சு, சிசேரியன் பிறந்ததுக்கப்புறம் என்னால் என்னோட உடலில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, இந்த குழந்தையால் தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய சித்திரவதை செய்கிறத வீடியோ எடுத்து, அந்த குழந்தைய வந்து சித்திரவதை அடிக்கிறது, ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறது, கால் அடிக்கிறது, செருப்பால் அடிக்கிறது, குழந்தை சித்திரவதை செய்கிறத வீடியோ எடுத்து அதை பிரேம்குமாருக்கு அனுப்புகிறான், அந்த கள்ளக்காதலனுக்கு அனுப்புகிறான். அந்த கள்ளக்காதலன் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருக்கான், சந்தோஷப்பட்டிருக்கான். இதில் யார் மிருகம்னு எனக்கு புரியல. சத்தியமாக ரெண்டு பேருமே மனிதர்கள் கிடையாது, அது மட்டும் உண்மை. இந்த பிரேம்குமார்ன்றவன் அவன் இப்போதைக்கு காணாமல் இருக்கான், அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியல. அவன் செல்ஃபோன் சிக்னலை தேடி போலீஸ் விரைஞ்சிருக்கு, அவன் பிடிபடணும், அவன் காணும். அந்த மிருகம் அந்த குழந்தைப்படும் சித்திரவதையை என்ஜாய் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், இது யாராக இருந்தாலும் ஒரு மனிதத்தன்மை உடையவங்க, மனிதத்தன்மை உடையவங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக கலங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி கலங்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க மனிதனாக இருக்க முடியாது. இதுதான் விஷயம். இதை என்ஜாய் பண்ணியிருக்கான், அந்த இந்த குழந்தை அடி வாங்குறத சித்திரவதைப்படுறதா என்ஜாய் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய கேடுகட்ட மிருகமாக இருக்கணும்.
இந்த துளசியோட நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால் இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது பிரேம்குமார் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லியிருக்கான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வந்து உன்னோட கணவனை வந்து விவாகரத்து பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ விவாகரத்துக்கான ஏற்பாடு துளசி ஏற்பாடு பண்ணியிருக்கான், விவாகரத்து நான் உன்னை பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் சரி இதுக்கப்புறம் வாழ முடியான்னு சொல்லி, கணவன் வடிவழகனே தன்னுடைய மனைவி துளசியை கொண்டு போய் அவங்க தாய் வீடான சித்தூர் ஆந்திர பிரதேசில் இருக்கிற சித்தூரில் கொண்டு போய் துளசியை விட்டு வந்துக்கிறான். துளசி வந்து விட்டு வந்துட்ட பிறகு விட்டு வந்துக்கிறான். ஒரு 40 நாளுக்கு முன்னாடி தான் அந்த நடந்திருக்கு, 40 நாளுக்கு முன்னாடி தான் விட்டு வந்துக்கிறான். இப்போ மறுபடியும் 27ஆம் தேதி, இந்த மாதம் 27ஆம் தேதி வடிவழகன் மறுபடியும் ஏதோ ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் என்னென்னு சொல்ல, ஏதோ டாக்குமெண்ட்டு தேவை அப்படின்றதுக்காக சித்தூர் போயிருக்காப்புல. போனதில் அந்த ஃபோனை எடுத்து தெய்வ செயலா தற்செயலா, இது வந்து உண்மையிலே கடவுள் இருக்காருன்னு இப்போ தான் நம்புகிறோம், அந்த தெய்வ செயலாக அந்த ஃபோன் எடுத்து வடிவழகன் ஆராய்ஞ்சி பார்த்துக்கிறேன் அவளோட ஃபோனை, துளசியோட ஃபோனை. அந்த துளசியோட ஃபோனை ஆராய்ஞ்சி பார்க்கும்போது தான் அதுக்குள்ளே இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு கண் கலங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வீடியோ எல்லாமே தன்னுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு அந்த வீடியோவெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காரு. ஃபார்வேர்ட் பண்ணப்போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் தான் இதை ஆக்சுவலாக இதை வந்து சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணது வடிவழகனோட ரிலேட்டிவ். அதுக்கப்புறம் 28ஆம் தேதி தான் வடிவழகன் வந்து போலீஸ் காவல் நிலையத்தில், அதாவது சத்தியமங்கலம் விழுப்புரம் சரகத்துக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் வடிவழகன் கேஸ் பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ண பிறகு தான் சித்தூர் விரைந்து அவளை வந்து கைது பண்ணுறாங்க, அந்த துளசி அப்படின்றவள கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி நேராக கொண்டு வந்து முண்டையம்பாக்கம் ஹாஸ்பிட்டல், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற முண்டையம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு COVID-19 டெஸ்ட் எடுக்குது. COVID-19 டெஸ்ட்டில் அவள் கோவிட் பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் தான் அப்படின்னு தெரிஞ்சுது. ரெண்டாவது சைக்காட்ரிக் டெஸ்ட் பண்ணுறாங்க, அவள் மனநலம் பாதிக்கப்பட்டு, ஏன்னா அவள் செய்கிற செயல் வந்து உண்மையே மனநலம் நல்லா இருக்கிறவங்க செய்கிற செயல் கிடையாது, மனநலம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு சைக்கோ கில்லர் சொல்கிறேன் தெரியுமா, அந்த சைக்கோபாத், சைக்கோ கில்லர் அந்த மாதிரி அவள் செய்ய செய்தான். ஒருவேளை சைக்கோ கில்லராக இருக்குமோ சைக்கோபாத்தாக இருக்குமோ அப்படின்றதுக்காக அவள் சைக்காட்ரிக் டெஸ்ட் நடத்தப்பட்டது. அந்த சைக்காட்ரிக் டெஸ்ட்டில் வந்த உண்மை நம்மளை மேலும் 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 நம்மளை வந்து துன்புறுத்த வச்சுது. சைக்காட்ரிக் டெஸ்ட்டில் இவ சைக்கோ அப்படின்னு வந்திருந்தால் கூட நம்மளுக்கு மனசு ஆறுதல் பட்டிருக்கும், ஆனால் உண்மை என்ன அப்படின்னா சைக்காட்ரிக் டெஸ்ட்டில் அவள் சைக்கோ இல்லை, மனம் நலமுடன் உள்ளார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எல்லாம் நல்லா இருக்கிறவ இந்த மாதிரி குடும்ப செயல் பண்ணியிருக்காளே, ஒரு தாய் பெத்த தாய் தான் குழந்தைய அடிக்கிறது எப்படி மனசு வருமோ அப்படின்றத நினச்சி வேதனைப்படாத நாளே இல்லை. எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் இதனால் வந்து மிகுந்த வேதனை அடைஞ்சிக்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்து துளசியை கடலூர் ஜெயிலில் 15 நாள் ரிமாண்ட் வச்சுக்கிறாங்க. இன்னொரு பிரிவு போலீஸ் வந்து அந்த பிரேம்குமார் மிருகம், மன்னிக்க முடியாத மிருகம், அந்த மிருகத்தை தேடி விரைந்து அவனை கைது செய்ய சென்றிருக்குது. அவனை பிடிக்கணும், அவன் சித்திரவதை அனுபவிக்கணும். அதுதான் எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்து கஷ்டப்பட்ட நிறைய பேர் நினச்சி கொண்டுக்கிட்ட விஷயம். அவனுக்கு கொடுக்குற தண்டனை மிக கொடூரமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை மட்டும் இல்லை, எல்லாரோட ஆசையும் கூட. நன்றி, வணக்கம்.